ஒரு கிலோ மட்டன், ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள் பெரிய ஸ்பூனுக்கு ஒரே பெரிய ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கேன். போட்டு தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி வேக வச்சு, என்னோட குக்கருக்கு 5 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இருங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிறலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டிக்கு மேலேயே ஊற்றுங்க. பெரிய கரண்டி, குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டிக்கு மேலேயே ஊற்றுங்க. கிலோ மட்டன்னால 1/2 கிலோ சின்ன வெங்காயம், நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் அது அப்படியே கண்ணாடி பதம் வந்து வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறோம். சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து குறைச்சே தான் போடணும். ஏற்கனவே மட்டன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால இங்கே கம்மியாக தான் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்திருக்கோம், 1/2 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கோம், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கோம். வதங்கிட்டு அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 2, 3, 4 ஸ்பூன் தனி மல்லித்தூள் பார்த்துக்கோங்க. நல்லா எவ்வளவு பெரிய ஸ்பூனு இதுல, ஏன்னா 1 கிலோ மட்டன், 1/2 கிலோ வெங்காயம், அதற்காக 4 ஸ்பூன் போட்டிருக்கோம் பாருங்க. மல்லி ஸ்பூன் நம்ம ஏற்கனவே மட்டனில் 1 ஸ்பூன் போட்டு வத்தல் பொடியெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இப்போ வத்தல் பொடி இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், மல்லி ஸ்பூன் எதில் மல்லி எதில் போட்டோமோ அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி வைக்கிறணும். இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் வதக்கிறணும். லேசாக வதங்கினா போதும், அந்த சிம்லேயே வச்சு வதக்கணும், இல்லாட்டி மசால் கறிக்கிறோம். இப்போ மட்டனில் உள்ள தண்ணியை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். மட்டனில் உள்ள தண்ணியை சேர்த்துட்டோமா, இப்போ நல்லா ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கி பாருங்கள். அப்போ டயத்தில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணி கூடிச்சேன்றலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மசாலா போட்டோடனே கெட்டி கொடுத்துரும். அதுக்கு இது நல்லா உப்பெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நம்ம தண்ணி குறையட்டும். வத்தட்டு வத்தின பிறக்கும் நம்ம இருக்க மட்டனை அதில் சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்ம மசாலோட பதத்தை, மல்லி வாசம், வத்தல் வாசம், எல்லாம் வாசம்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வேக வச்சுருக்க மட்டனை இதில் கொட்ட போகிறோம். போட்ட உடனே பார்த்தீங்களா இதோட பதத்தை எப்படி இருக்குன்னு. இது 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் இந்த ஈரப்பதமே இருக்காது, இந்த குழம்பு மாதிரி தெரியறதெல்லாம் இருக்காது, இந்த மட்டன் எல்லாம் வாங்கிரும். இதுதான் பதம். இதை 10 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு மேலே கூட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு இந்த வாசனை பொருள் வேணும்னா தாளிக்கிறதுக்கு நீங்கள் போட்டுக்கிறலாம். எங்களுக்கு வந்து பட்டை சோம்பு இந்த வாசங்கள்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதனால் நான் போடலை. மட்டன் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு. ஆனால் இந்த மட்டனை வந்து கிண்டிடக்கூடாது. எப்பயுமே என்ன ஒரு சமையல் பண்ணாலும் அந்த பொருளில் போய், நம்ம சமைக்கிற பொருளில் போய் இந்த கரண்டி வந்து இப்படி படக்கூடாது. அது இப்படி கிண்டினோம்னா கறி பூரா பீஸெல்லாம் உடஞ்சிரும். அதனால் என்ன ஒரு பொருள், எந்த ஒரு மட்டனோ சிக்கனோ, நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு ஏற்கனவே எங்கள் மட்டன் பீஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால அது உடஞ்சி போன்றக்காக நான் கிண்டவே இல்லை, நைஸாக பெரட்டி விட்டு தான் எடுத்துருக்கேன். இதுதான் பதம். இதை விட இன்னும் உங்களுக்கு கெட்டி ஆகணும்னா சிம்லையே வச்சு அப்படியே வச்சுருங்க, இன்னும் கெட்டி ஆயிரும். இந்த பதம் இருந்தால் நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாம் போட்டு சாப்பிட அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, மட்டன் வறுவல் இதுக்கு பேர். இது எங்களோட ஊரில் இப்படி தான், நாங்கள் கோவில்பட்டியில் இப்படி தான் வைப்போம். ஆனால் அந்த வாசனை பொருள்கள்லாம் நாங்கள் போட மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க.
பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன்னாலே ஏலம் கிராம்பு பட்டை அருணாச்சிப்பு இப்படி சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த இதெல்லாம் சேர்க்கையில் வேறு டேஸ்ட்டே மாறுற மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரே டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து நான் பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறவேன். இந்த மாதிரி மட்டன் சிக்கனுக்கெலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்காதே, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு சமையலுக்கும் வித்தியாசம் தெரியுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள்லாம் நான் முதவே சொல்லியிருக்கேன், திருப்பி கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிலோ மட்டன், ஒரு கிலோ மட்டனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், வத்தல் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை மூணு கொத்து, மொத்தம் எல்லாம் ஒன்றா போட்டு கொத்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வருமோ அத்தனை விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு தாச்சியை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு குழிக்கரண்டி தேவையான எண்ணெய் தான், எண்ணெயெல்லாம் உங்களோட விருப்பம் தான், எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றி அதுக்கு பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, அதுவும் வதங்கிடட்டும். வதங்கினோடனே மல்லித்தூள் தனி, நான் வந்து இதில் தனி மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன், தனி மல்லித்தூள் நாலு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூனுக்கு வத்தல் பொடி போடுங்க போதும். அவ்வளோதான் என்னோடய மசால் இதுக்கு, இந்த ஒரு கிலோ மட்டனுக்கு அவ்வளோதான் மசால். அதுக்கு பிறகு மட்டன் வேக வச்ச தண்ணியை அதில் சேர்த்துருக்க பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா வற்றி வரணும், அந்த மசாலோட வாசம் போகணும். வற்றி வந்த உடனே வேக வச்சுருக்க மட்டனை தூக்கி அதில் போட்டுட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலேயே வைங்க, நல்லாயிருக்கும்.